மரங்கள் அமைதிக்காக எங்கினாலும் காற்று ஒருபோதும் அதனை அனுமதிப்பதில்லை என சீன தொடரொன்று உள்ளது இதனைத்தான் மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதனை விடுவதில்லை என நாம் வழக்கத்தில் கூறுவதொன்று அவ்வாறாகவே தீவில் வாழும் தமிழ் மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ விரும்பினாலும் அவர்களை அவ்வாற வாழ விடுவதில்லை விடுவதே இல்லை என மீண்டும் மீண்டும் சீண்டும் வகையில் ஸ்ரீலங்காவின் பேரினக் காற்று தொடர்ந்தும் அழிச்சாட்டியமாக வீசி வருகின்றது அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் கிழக்கு பௌத்த புகழ் ரத கஜ துரக பதாதிகள் தமிழர்களின் குறுந்தூர் மலையில் கொடிகளை நாட்டி பிரித்தோதி வடக்கிலும் தமது பௌத்த செயலணி கைங்கரியங்களை நேற்று பெருமடுப்பில் ஆரம்பித்தனர் இனி என்ன ஒண்ட வந்த பிடாரி ஊர்ப்பிடாரியை துரத்தியதாம் என்ற கதைபோல தமிழ் மக்களின் ஆதிசிவன் ஐயனாருக்கு இந்த கதை நிரந்தரமாகும் ஏனெனில் ஏற்கனவே குருந்தூர் மலைப்பகுதியின் ஆலயம் உடைத்து அழிக்கப்பட்டுவிட்டது அங்கு குத்திவைக்கப்பட்ட சூலாயுதமும் உடைத்து அறியப்பட்டுவிட்டது அங்கிருந்த ஆலய சின்னங்களும் காணாமலாக்கப்பட்டுவிட்டன தீவில் தமிழ் மாந்தர்கள் மட்டுமல்ல வலிந்து காணாமலாக்கப்படுவது தமிழர்களின் மத சின்னங்களும் இப்போது வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களின் ஐயனார் வெட்டறிவாள் முறுக்கு மீசையுடன் வீரமாக இருந்தாலும் சிங்களத்தின் அந்தகாரம் கொலுவிருத்தும் சாந்த முக புத்தர் இனி ஐயனாரையும் துரத்தி அடித்து விடுவார் இதனை அடுத்து குமுளமுனை தன்னிமுறிப்பு குறுந்தூர்மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களின் ஆலயங்களும் அவர்களின் வயல் நிலங்களும் பௌத்த சிங்களமயமாகிக் கொள்ளும் தமிழ் மக்களின் இதய பூமியான மணலாற்றின் படலைக்கல்லுப் பகுதி ஸ்ரீலங்காவின் படைய பகுதியாகும் எங்கும் சிங்களத்தின் தொல்பொருள் அகழ்வுப் பணிகள் ஜோராக நடக்கும் தமிழ் மக்களின் இதய பூமியில் இரண்டு புராதன பௌத்த விகாரங்கள் முன்னொரு காலத்தில் இருந்ததாக தமது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் கூறுவதாகவும் அங்கு தொல்லியல் சிதவுகள் இருப்பதான காரணத்துடன் சிறிலங்காவின் தொல்லியல் திணைக்களம் நேற்று ஸ்ரீலங்காவின் படைய காக்கிகள் புடைசூழ அகழ்வுப் பணிகளை ஆரம்பித்துவிட்டது இந்த அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டபோது போது ஸ்ரீலங்காவின் தொல்லியல் திணைக்களப் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் அனுர்ரமானதுங்க மானங்கெட்டத்தனமாக தமிழர் பூமியில் நின்றார் அதுபோலவே இராஜாங்க அமைச்சர் விதுர விக்கிரமநாயக்கா விக்கிரம் பிடித்து நின்றார் எல்லோரும் உள்ளேனையா பாணியில் தமிழர்களின் தாய்நில பூமியில் பிரசன்னப்பட்டு நின்றனர் இலங்கை தீவில் கொரோனா என்னதான் வீரியப்பட்டு நின்றாலும் தமது ஒரே நாடு ஒரே சட்ட சூத்திரத்தை ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி என்ற நவதுனி பொருளில் முழு இலங்கை தீவையும் பௌத்த சிங்கள நாடாக மாற்றும் கைங்கரியத்தில் சிங்களப் பேரினவாதம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது இதற்கு மறுபுறத்தே நியூட்டனின் விதிபோல குறுந்தூர் மலைப்பகுதியில் தமது பூர்வீக இருப்பையும் பண்பாட்டையும் பாதுகாக்க தமிழர்களும் போராடத் தலைப்படுகின்றனர் ஆம் மரங்கள் அமைதிக்காக எங்கினாலும் காற்றுத்தான் அதனை ஒருபோதும் சும்மா விட்டுக் கொள்வதில்லையே மொத்தம் மொழி கலை கலாச்சார மத ரீதியில் தமிழ் மக்கள் அடக்கி ஒடுக்கப்படும் நிகழ்ச்சிகளும் பௌத்த சிங்கள மேலாதிக்க மனநிலையை கேள்விக்குள்ளாக்கும் தமிழர்களை இனிமேலும் இலங்கை தீவில் அனுமதிப்பதில்லை என்ற அழிச்சாட்டியங்களும் ராஜபக்ஷக்களின் அதிகார மையத்தால் வீரியப்படுத்தப்படுகின்றது சாட்சியமற்ற வகையில் தமிழர்களின் நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன எதிர்வெறும் மார்ச் மாதத்தில் இடம்பெறக்கூடிய ஐநா அமர்வில் ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றங்கள் இன ஒடுக்குமுறை போன்ற குற்றச்சாட்டுக்கள் அதன் மீது மீண்டும் ஒருமுறை சுட்டுக்குறல் நீட்டப்பட்டாலும் இவ்வாறான சுட்டுவிரல் நீட்டல்களை கொழும்பு அதிகார மையம் எதிர்கொண்டாலும் இவ்வாறான நாசகார அபகரிப்பு நகர்வுகளில் எந்தவித தனிவுமே இல்லை அதிலும் உலகத்தின் அசைவியக்கத்தை மாற்றும் வகையில் கொரோனா என்ற நாசகார பெருந்தொற்று மாறியிருக்கும் பின்னணியில் சமகால நிலைமையை அடிப்படையாகவும் வாய்ப்பாகவும் கொண்ட கொழும்பு அதிகார மைய பௌத்த பேரினவாத அடையாள அரசியல் தற்போது ராஜபக்சக்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் ஒரு அடையாளமாகவும் சமூக நீதியின் நாசகாரியாகவும் நூற்றுக்கு நூறு வீதம் மாறிவிட்டது இதனால்தான் தான் ஸ்ரீலங்காவின் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகமும் ராஜாங்க அமைச்சரும் கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் குறுந்தூர் மலையில் நின்றார்கள் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை ஆட்டம் இன்னும் முடிவடையவில்லை ராஜபக்ஷக்களின் போலி தேசப்பற்று சிங்கள மகாஜனதாவுக்குரிய மதம் சார்ந்த தேசியத்தை எதிர்வரும் நாட்களில் ஊதி பெருப்பிக்கவே செய்யும் இதனால் தமிழ் பேசும் மக்கள் பௌத்த சிங்களத்துக்கு எதிரானவர்கள் என்ற பிலிம் ராஜபக்ஷ அதிகார மையத்தால் ஓட விடப்படும் குறுந்தூர் மலையின் பௌத்த அகழ்வாராய்ச்சிக்கு தமிழர்கள் எதிரானவர்கள் என்பதால் பாதுகாப்பு காரணங்களின் அடிப்படையில் நேற்று குறுந்தூர் மலையில் சூழ நின்ற ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது படைப்பிரிவும் அஞ்சூற்றி தொன்னூற்றி ஓராவது இனி குறுந்தூர் மலைக்கு நிரந்தர பாதுகாப்பை வழங்கிக் கொள்ளக்கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வெளியிடப்பட்ட ஒரு வர்த்தமானியில் இந்த பகுதியில் குருந்தாசேவ என்ற புராதன விகாரையொன்று இருந்ததாக மகாவம்ச மனநிலையில் பொய் புரட்டுக்களின் கதை ஊதி பெருப்பிக்கப்படுவதால் இந்த தொல்லியல் பிரதேசத்தை காப்பது தமது தொல்லியல் திணைக்களத்தின் தலையாய கடமை என்பதால் அகழ்வு ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதான வியாக்கியானங்கள் கொழும்பிலிருந்து வருகின்றன இப்போது குருந்தூர் மலையின் விடயத்தில் தமிழர் பகுதியிலுள்ள நீதித்துறை கட்டமைப்பும் அம்மணப்பட்டு நிற்கின்றது முல்லைத்தீவு நீதிமன்றத்தால் இரண்டு பதினெட்டில் வழங்கப்பட்ட கட்டளையின்படி தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த ஆலயத்தில் மக்கள் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் எனவும் ஆனால் எந்தவித கட்டுமானங்களையும் இரண்டு தரப்பும் செய்ய முடியாது என்றும் உத்தரவு வழங்கப்பட்டது அவ்வாறாக கட்டுமானங்கள் செய்யப்படுவதானால் யாழ் பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறையின் பங்களிப்போடு மட்டும் ஸ்ரீலங்காவின் தொல்லியல் திணைக்களம் இவ்வாறான ஆய்வுகளை செய்யலாம் என்றும் நீதிமன்றம் அடி ஆனால் நேற்று யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறையின் அசுமாத்தியம் எதுவுமே குருந்தூர் மலைப்பகுதியில் இல்லை மாறாக ஸ்ரீலங்காவின் படைய நிர்வாகமே தொல்லியல் ஆய்வுகளில் இப்போது கங்கணங்கட்டி குதித்திருக்கின்றது இதனால் கிழக்கு பௌத்த செயலனிக்கு ஒப்பாக ஒரு பௌத்த படையச் செயலனி வடக்கிலும் உருவாகியுமை நேற்று குறுந்தூர் மலையில் அப்பட்டமாகவே நிரூபிக்கப்பட்டது